ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உணவே அமிர்தம் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கேன்னா வெண்டக்காய் புளி குழம்பு செஞ்சுருக்கேங்க நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிப்பி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் பட்டனே பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போது நம்ம என்னென்ன எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க நான் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் அடிச்சு வச்சிருக்கேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிள்ள அளவுக்கு தேங்காய் திருவள் ஆறு பல் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் எடுத்து வச்சிருக்கேங்க கூடவே பார்த்தீங்கன்னா வெண்டக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டக்காயை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஃபஸ்ட்டு இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக வெண்டக்காயை வதக்கி எடுத்துக்கணுங்க அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிருக்கேங்க ஆயில் நல்லா சுழறதுமே வெண்டைக்காயை சேர்த்துக்கங்க வெண்டைக்காயை சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரீசன் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில வந்து வழுப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெண்டக்காய் இந்த தன்மை இருக்கிறனால குழம்புக்கு அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள் எந்த குழம்பாவட்டோ இல்லை பொரியலாவிட்டோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் வெண்டக்காயை வதக்கிட்டேன் இப்போ நான் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேங்க இப்போ அதே கடையில் வெங்காயம் எல்லாம் வதக்க போகிறேன் எண்ணெய் அதிலே இருக்குங்க அதே போதும் அதே எண்ணெயில் நான் ஒரு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க ஒரு வெங்காயந்தாங்க நான் எடுத்திருந்தேன் வெங்காயத்தை அப்படியே சேர்த்து வதக்கிக்கிறேங்க ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கட்டும் அதுக்கப்புறமா க ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியும் சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுக்கிறேங்க இதையே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டாலே போதுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூள் அப்படியே சேர்த்துக்கங்க காரத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க நான் சேர்த்துருந்தேன் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க எக்ஸ்ட்ரா அதிகமான குவான்டிட்டி வேணும்னா அதிகமாகவே சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரமும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் வந்து வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காரம் சேர்க்க முடியாது அதனால தான் காரம் கம்மியாகவே செஞ்சுருக்கேன் இந்த லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம மசாலா போட்டிருக்கோம் இல்லைனா நல்லா இப்போ நல்லாவே வதக்கிட்டேங்க இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் ஆரட்டும் ஆறுன பிறகு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடலில் நான் குழம்பு தளிச்சிக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்து தளிச்சிக்கலாங்க வடகம் இருந்தால் கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க எங்கிட்ட வடகை இல்லாதனால நான் கடுகு வெந்தயம் சீரகம் மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாமே நல்லா பொரியட்டுங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே தோல் வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்தா அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி சேர்க்க வேணாம் நான் தக்காளி வந்து இன்றைக்கி அரைச்சி சேர்க்க போகிறேங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் சேர்த்து கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துட்டாலே போதுங்க ரொம்ப நேரம்லாம் ஆகுது இந்த குழம்பு சேர்த்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த டைமில் வதக்கி வச்சிருந்த வெண்டக்காய் சேர்த்துக்கிறேங்க கூடவே பூண்டையும் சேர்த்துருங்க ரெண்டையும் சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காய் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கவேன் அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா பையனாக கரைச்சி எடுத்துக்கலாங்க கரைச்ச புளியை அப்படியே சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி சேர்த்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேங்க நல்லா கொதி வரட்டும் ஒரு செகண்ட் கொதி வந்த பிறகு அந்த பதிக்க வச்சிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாங்க அரைச்ச விழுத அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணியும் மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாங்க ஊற்றி அதையும் இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்துருக்கேங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவையான சேர்த்துக்கலாம் குழம்பு இன்னும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துருந்தேங்க இவ்வளோ தான் இப்போ குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதே மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்ச பிறகு எடுத்து மாற்றிக்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இது புளி குழம்பு மாதிரி இருக்குங்க ஆனால் இந்த தேங்காய் அரைச்சியில் அரைச்சி ஊற்றுறதுனால இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வெண்டைக்காயை நம்ம ஃபஸ்ட்டே வதக்கினதுனால இன்னும் நல்லாவும் வதங்கிடுச்சுங்க இப்போ பாருங்க குழம்பு ரெடியாயிடுச்சி நான் ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கருவுப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்க விட்டு அப்படியே இறக்கிக்க வேண்டியதாங்க இவ்வளோதாங்க வெண்டக்காய் புளி குழம்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி புளி குழம்பு செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் சேனலில் ஆல்ரெடி நான் தேங்காய் பால் ஊற்றி வெண்டக்காய் புளிக்குழம்பு செ எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேங்க அதையும் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணிடுறேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க நான் அப்படியே இன்னொரு சர்வ் பண்ணிக்கிறோம் இன்னொரு பவுல்லே மாற்றி வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் வெண்டக்காய் குழம்பு எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை சுட சுட சாத்திர வச்சு சர்வ் பண்ணி பார்க்குறேங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படியே என் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்